வணக்கம். வெல்கம் டு செண்பகா சமையல். நாம் இன்னைக்கு பாரம்பரியமிக்க மஞ்சள் பூசணி தட்டைப்பயிறு கூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு சின்ன பூசணிக்காயில் பாதி அளவு வாங்கி வச்சுருக்கேன். 1/4 கிலோ தட்டைப்பயிறு வாங்கி வெறும் வாணலியில் வறுத்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்காக 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இவ்வளவும் அரைக்கிறதுக்காக. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 ஸ்பூன் தேங்காய் துருவினது, இவ்வளவும் தாளிக்கிறதுக்காக. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக வெல்லம், 5 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக. தேவையான அளவு உப்பு. பூசணிக்காயில் உள்ள குடலை எடுத்துட்டு சின்னதாக நம்ம கட் பண்ணலாம். இப்படி கரண்டி வச்சு எடுத்தாலே இந்த குடல் வந்துடும். பூசணிக்காயை இந்த அளவுக்கு கட் பண்ணணும். அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். நாம் நறுக்கி வச்சுருந்த பூசணிக்காயை போட்டு வேக வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடலாம் வேகிறதுக்காக. 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். காணாட்டாக திருப்பி போடலாம். எல்லாம் சேரும்படியே நல்லா கிளறி கொடுக்கணும். இனி இது வேகட்டும். மூடி வச்சு வேக வைக்கலாம். நாம் இப்போ தேங்காயெலாம் அரைக்கலாம். அரைக்கும்போது முதல்ல நல்ல மிளகும் ஜீரகமும் சின்ன வெங்காயமும் அரைச்சிக்கிட்டு அதுக்கு கூட தேங்காய் போட்டு அரைக்கலாம். நல்ல மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு பொடிச்சாச்சு. இது கூட நம்ம தேங்காயெலாம் போட்டு அரைக்கலாம். மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் இது கூட சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். நல்ல நைஸாக இல்லாமல் நல்ல பரபரன்னு இல்லாமல் அரைக்கணும். நாம் அரைச்ச தேங்காய் இந்த அளவுக்கு வந்துருக்கு. ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப பரபரன்னு இல்லாமல் இந்த மாதிரி அரைக்கணும். பூசணிக்காய் வெந்தாச்சான்னு பார்க்கலாம். பூசணிக்காய் 1/4 அளவுக்கு வெந்தாச்சு. இது கூட நாம் வேக வச்ச தட்டைப்பயிறை சேர்க்கலாம். இதை நல்லா கிளறி கொடுக்கணும். இது கூட நாம் எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தை பொடிச்சு சேர்க்கலாம். எல்லாம் நல்லா கிளறி கொடுத்து 1 தடவை கொதிக்கட்டும். பூசணிக்காய் நல்லா வெந்தாச்சு. இப்போ நாம் அரைச்ச தேங்காய் இதில் சேர்க்கலாம். நல்லா கிளறி கொடுக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பூசணிக்காய் கூட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. பூசணிக்காயெல்லாம் நல்லா வெந்தாச்சு. நமக்கு பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதை இறக்கலாம். பூசணிக்காய் கூட்டுக்கறியை இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து விடணும். அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடலாம். எண்ணெய் காஞ்சாச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை அஞ்சு ஸ்பூன் தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருந்ததை இது கூட சேர்த்து வறுக்கணும். தேங்காய் நல்லா செவந்தாச்சு. இப்போ நாம் அடுப்பு அணைக்கலாம். நாம் வதக்குனது எல்லாத்தையும் இது கூட பூசணிக்காய் கூட்டு கூட சேர்க்கலாம். நாம் தாளித்த தேங்காய் கடுகு எல்லாமே இது கூட சேர்த்தாச்சு. நமக்கு இப்போ பாரம்பரியம் மிக்க மஞ்சள் பூசணி தட்டைப்பயிறு கூட்டு ரெடி ஆகியாச்சு. எல்லோரும் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.